என்ன ரோஜா இந்த ராத்த நேரத்துல இப்படி ஒரு காமெடி பண்ற? அது ஒண்ணு இல்ல ரோஜா, நீ எந்த நேரம் என்னையே நினைச்சிட்டு இருக்கியா? அதான் நான் உன் கூட உட்காந்து பேசிட்டு இருந்த மாதிரி உனக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத ரோஜா, நாளைக்கு நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருவோம். என்ன சொல்றீங்க விஜய், எப்படி? நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடியே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மகேஷ், சிவா எங்கடா போறான்னு கேட்டாங்க. நானும் இப்படி ஏற்காட்டுக்கு போறோம்னு சொன்னேன். அவங்களும் சரி நாங்களும் கிளம்பி வரோம் ரெண்டு நாளையிலன்னு சொன்னாங்க. அவங்க கண்டிப்பா நாளை காலையில நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. அவங்க வெளியில இருந்து கதவை தந்து விட்டுருவாங்க, நம்ம எல்லாரும் வெளியே போயிடலாம். சரி வா ரோஜா, நம்ம போய் தூங்கலாம். சரி விஜய். வாவ், இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல சிவா. இந்த வீடு ரொம்ப நல்ல பெருசாவும் அழகாவும் இருக்குதுல்ல. ஆமா மகேஷ், இந்த இடத்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிவா, மெயினா நான் இந்த இடத்த சுத்தி பாக்குறதுக்காக வரல, டெய்ஸி இங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு டெய்ஸிய பாக்குறதுக்காக தான் வந்தேன். உனக்கே தெரியும் நான் டெய்ஸிய எவ்வளவு நாளா லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு. அவகிட்ட என்னோட லவ் சொல்லலாம்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா அதுக்கான சரியான சந்தர்ப்பம் தான் கிடைக்கல. ஆனா நான் இப்ப சொல்றேன், இந்த ஏற்காடை விட்டு நம்ம போறதுக்குள்ள நான் டெய்ஸி கிட்ட என்னோட லவ் சொல்லியே தீருவேன். மகேஷ், நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும். சரிவா, நம்ம இப்ப வீட்டுக்குள்ள போகலாம். சரி சிவா, வா உள்ள போகலாம். அங்கேயே நில்லுங்க.